மின்கலம் இது மின் பொறியாளர்களின் சங்கமம். இந்த காணொளியை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் மின்கலம் சார்பா இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி அப்படின்னாலே நம்மளுக்கு லைட்ஸ் தான் ஞாபகம் இருக்கும். ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் தான் தீபாவளி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு வீடியோஸ் பார்க்க போகிறோம். எல்லாமே லைட் சம்மந்தமான வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா சீரியல் லைட்ஸ். ஸோ சீரியல் லைட்ஸ் வந்து நம்ம டெக்கரேஷன் பர்பஸ்க்காக எல்லா வீடுகளில் ஃபங்க்ஷன்ஸ்லலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எந்த ப்ரின்ஸிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு ஷார்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். இதுதான் ஏசி சப்ளை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஏசி சப்ளை கிடைக்கிறத ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரால் நம்ம வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணுவோம். அப்படி டிசியாக கன்வெர்ட் பண்ண எலக்ட்ரிசிட்டியை தான் நம்ம வந்து சீரியல் லைட்ஸ்க்கு வந்து கொடுப்போம். சீரியல் லைட்ஸ் வந்து நிறைய குட்டி குட்டி எல்இடிஸ் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது தான் சீரியல் லைட்ஸ். பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டிசிக்கு கொடுக்குற பாசிட்டிவ் டெர்மினலில் நம்ம 3-2.7 கிலோ ஓம் ரெசிஸ்டர்ஸை ஆட் பண்ணுறோம். அது எதுக்காகனா ப்ரொடெக்ஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எல்இடிஸ்க்கு கொடுப்போம். இந்த எல்இடிஸ் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணி நிறைய எல்இடிஸ் வச்சுருப்போம். ஸோ ஒன்று ஒரு ஒரு கலரில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சீரியல் லைட்ஸ் க்ளோ ஆகும். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு ஏசி சப்ளை நம்ம இன்புட் நம்ம கொடுப்போம்ல, நம்ம வீட்டிலேருந்து வர 230 வோல்ட் ஏசி சப்ளை இருக்கும். ஸோ அந்த ஏசி சப்ளை நம்ம ப்ளக் பண்ணி வச்சுப்போம். அப்போது ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கும் சீரியல் லைட்ஸ்க்கெல்லாம். அந்த பாக்ஸ்க்குள்ளே தான் ரெக்டிஃபையர் இருக்கும். ஸோ ரெக்டிஃபையர் வந்து இந்த டயோட்ஸ் இந்த காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அது வந்து என்ன பண்ணும், இந்த ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ அது இது வந்து ஃபுல் வேவ் டயோட் ரெக்டிஃபிகேஷன் நடக்கும். அந்த மாதிரி நடந்து நம்மளுக்கு டிசி அவுட்புட் கிடைக்கும். இந்த டிசி அவுட்புட் ரெசிஸ்டர்ஸ்க்குள்ளே வந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்காக ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ப்ரொடெக்ஷன் பர்பஸ்க்காக நம்ம ரெசிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ரெசிஸ்டர்ஸ் இங்கே அக்ராஸாக ஆட் பண்ணி அதுக்கு மூலமாக நம்ம எல்இடிஸ் வந்து சீரீஸில் இப்படி கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு எல்இடிஸ் இருக்குன்னா அதோட இன்னொரு எண்டில் இந்த எல்இடியோட ஃபர்ஸ்ட் எண்ட் அந்த மாதிரி. ஸோ அப்படி வந்து ஆனோட் கேத்தோட் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுப்போம். ஸோ சப்ளை வந்து டிசி சப்ளை இங்கே இடத்துல கொடுப்போம் நம்ம. ஸோ இங்கே ஒரு சப்ளை வரும், அடுத்து இங்கே ஒரு சப்ளை வரும். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் சீரீஸில் நம்பர் ஆஃப் எல்இடிஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுப்போம். இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ இப்படி போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து 100 நம்பர் ஆஃப் எல்இடிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி எல்இடிஸ் இப்படி யூஸ் பண்ணிட்டுருக்கும்போது நடுவில் இந்த ஏதாவது ஒரு எல்இடி வந்து போயிடுச்சு, அது வந்து ஃபால்ட் ஆகிட்டு அது வந்து ஓப்பன் சர்க்யூட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோவே நடக்காது. ஸோ இதனால் என்ன ஆகும், அதுக்கு அடுத்து வர எல்இடிஸ் எல்லாம் க்ளோ ஆகாமலே போயிடும். இதுதான் ஒரே ஒரு எல்இடி வந்து ரிப்பேர் ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு ஃபுல் சர்க்யூட்டுமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் நம்ம எது ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சி ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து புதுசாக இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்டை திரும்பவும் உருவாக்கலாம். இதுதான் இந்த சீரியல் லைட்டோட ஒர்க்கிங் பிரின்சிபல். அடுத்த வீடியோ வந்து ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஆஃப் லைட்டிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் பற்றி பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் லேம்ப்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் வந்து டியூப் லைட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம், ஃப்ளோரசன்ட் லேம்ப்ஸு அந்த மாதிரி நிறைய நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வந்து அடுத்து எல்இடி லேம்ப்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். எல்இடி வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறது எல்இடியை விடவே அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜி, அதுதான் ஓஎல்இடி. ஓஎல்இடி அப்படின்னா ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோட்ஸ். ஸோ ஆர்கானிக்கான மெட்டீரியலை யூஸ் பண்ணி நம்ம சேம் எல்இடி பிரின்சிபலை யூஸ் பண்ண போகிறோம். எல்இடியோட அட்வான்ஸ்டு வேர்ஷன் தான் இந்த ஓஎல்இடி. ஸோ இந்த ஓஎல்இடியில் எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி இன்னும் நம்ம டீப்பாக பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் வருஷமாகவே எல்லாத்துலேயுமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸாக தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், இல்லை ரைஸாக இருக்கட்டும், எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து வாங்குகிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற லைட் எமிட்டிங் டயோட், ஸோ எல்இடி வந்து எதுலனா பல்ப்ஸில் யூஸ் பண்ணுவோம், இல்லை வேறு எதுலனா வந்து இண்டிகேட்டிங்க்காக யூஸ் பண்ணுவோம், அது இல்லைனா அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவோம். டிவி டிஸ்பிளேஸு, மொபைல் டிஸ்பிளேஸு, லேப்டாப்பு அந்த எல்லாத்துலேயும் வந்து எல்இடி டிஸ்பிளேஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இந்த எல்இடியே வந்து ஆர்கானிக்காக இருந்தால் எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோ. இது வந்து ஆல்ரெடி வந்து ஃபாரின்லலாம் வந்து பல வருஷமாக வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டே வந்துட்ருக்காங்க. இன்னும் இந்தியாவில் வந்து இப்போ தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ டிவி டிஸ்பிளேஸ் அதிலலாம் வந்துருச்சு, இன்னொன்று வந்து லைட்டிங்கு அதிலலாம் இன்னும் வரணும். ஓகே, ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அது என்ன ஓஎல்இடி? ஓஎல்இடினா ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோட். ஸோ எல்இடி அப்படின்னாலே ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அதில் வந்து ஒரு இன்புட் எலக்ட்ரிசிட்டியை கொடுத்தோன்னா அது ஒரு லைட் எனர்ஜியை நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்.
அந்த லைட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஆர்கானிக் காம்பவுண்டாக இருந்துச்சுன்னா அதுதான் ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோட் அப்படின்னு நம்ம சொல்வோம். இன்னும் தெளிவாக இதை வந்து நம்ம பார்க்கலாம். எப்பவுமே வந்து ஒரு ரெண்டு எலக்ட்ரோடு இருக்கும், ஆனோடு கேத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஆனோடு கேத்தோடுன்னு சொல்லி ஒரு ரெண்டு எலக்ட்ரோடு இருக்கும், அதுக்கு நடுவில் இந்த ஆர்கானிக் காம்பவுண்டை வச்சுருவோம். ஸோ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம எலக்ட்ரிக்சிட்டியை பாஸ் பண்ணும்போது லைட் வந்து எமிட் பண்ணும். இதில் ஆனோடு எதுவாக யூஸ் ஆகுது, கேத்தோடு எதுவாக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஆனோடு வந்து நம்ம இண்டியம் டின் ஆக்சைடு அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணுறோம், கேத்தோடு வந்து பேரியம் கால்சியம் இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மிடிலில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஆர்கானிக் காம்பவுண்ட், அது என்னென்னா இரிடியம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்னென்னா இந்த பி ஃபெனிலின் வெனிலின் இரிடியம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது தான் நம்ம வந்து ஆர்கானிக் காம்பவுண்டாக யூஸ் பண்ணுறோம். இது வந்து பாஸ்போரெசன்ஸ் பிரின்சிப்பலை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது. அது என்ன பாஸ்போரெசன்ஸ்னால், ஒன்றும் இல்லை, கரண்ட் பாஸ் பண்ணும்போது அதிலிருந்து அந்த ஒரு ஆப்ஜெக்டில் லைட் வந்து எமிட் ஆகும். ஸோ அந்த லைட் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இப்போ நைட் டைமில் பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி சில அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் இந்த பாஸ்போரெசன்ஸ் பிரின்சிபல். இதை வந்து எல்லா லைட் எல்இடிஸாக இருக்கட்டும், எல்சிடியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த பிரின்சிபல் ஒர்க் பண்ணி தான் பண்ணுது. ஸோ ஓஎல்இடியும் இந்த பிரின்சிபலை ஒர்க் பண்ணுது. பட் ஆனால் அந்த மெட்டீரியல் மட்டும் என்ன அப்படின்னா ஆர்கானிக் மெட்டீரியல். ஓகே, ஸோ ஆர்கானிக் மெட்டீரியல் அப்படின்னும்போது அது வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இருக்கும், அதோடய காஸ்ட்டும் வந்து கம்மியாகும். ஸோ அதனால் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ லோ காஸ்ட், இது வந்து மற்ற எல்இடிஸை நார்மல் எல்இடிஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதை கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து லோ காஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஃப்ளெக்சிபிள்னால் இப்போ இது வந்து ரிஜிட்டாக இருக்கும், எல்இடி இப்போ நார்மலாக இருக்கிறது, அது வந்து இப்படி என்ன எப்படி வேணாலும் வந்து வளைச்சி வளைச்சி எந்த ஷேப்ஸில் வேணாலும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓஎல்இடிஸில். அதுவும் இல்லாமல் லைட் வெயிட்டாக இருக்கும், ஸோ பேப்பர் மாதிரி அந்த மாதிரி மெட்டீரியலாக தான் இருக்கும் அது. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் மற்ற இதுவை கம்பேர் பண்ணும்போது. குவாலிட்டி ஆஃப் லைட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஓஎல்இடியில். அதே மாதிரி இது எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ எவ்வளோ கரண்ட் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். இதில் ஆனாலும் டிஸ்அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்குது. ஓஎல்இடி அப்படின்றது சுற்றுச்சூழலத்தை பாதிக்காது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சுற்றுச்சூழலை பாதிக்காது அப்படின்னா என்ன பண்ணும், அதோட லைஃப் டைம் வந்து கம்மியாக இருக்கும், சீக்கிரமாக மக்கி போயிடுற மாதிரி மெட்டீரியலாக தான் அது இருக்கும். இப்போ பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் இருக்குது, அது மக்கியே போகாது, அதோட லைஃப் டைம் வந்து ஜாஸ்தியானா. ஆனால் இதுக்கு வந்து லைஃப் டைம் வந்து கம்மி. ஸோ ஆர்கானிக் அப்படின்றதுல இது மட்டும்தான் டிஸ்அட்வான்டேஜ், சீக்கிரமாக ஈஸியாக டேமேஜ் ஆகிடும். ஓகே, ஸோ அது மட்டும்தான் டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு மெட்டீரியல் தான் இந்த ஓஎல்இடி. ஸோ இதுதான் இந்த ஓஎல்இடி பற்றி வீடியோ. இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம வந்து எல்இடி லைட்ஸோட ஒர்க்கிங் வந்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அட்வான்ஸ் டெக்னாலஜியான ஓஎல்இடி பற்றியும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியே உங்கள் லைஃப்பும் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறதுக்காக மறுபடியும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் மறக்காமல் மின்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.